வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிவர் புயல்னு ஒண்ணு வந்து நம்மளெல்லாம் இப்ப பயமுறுத்திட்டு, இறைவன் அருளால இந்த நிவர் புயல் புவர் புயலாகி வலுவிழந்தாச்சு, சந்தோஷம். ஆனா தினம் தினம் நம்ம மனசுல ஒரு புயல் அடிச்சுட்டு இருக்கே, அது இந்த நிவர் புயல். இதுக்கு முன்னாடி வந்த ஓகி புயல், கஜா புயல், எல்லா புயலை விட ஏன் அமெரிக்கால வந்த ரீட்டா புயல் மாதிரியான பெரிய பெரிய புயல்களை எல்லாம் விட ரொம்ப பயங்கரமான புயல் எதுனா, தினம் தினம் நம்ம மனசுல அடிச்சுட்டு இருக்கிற புயல். ஒரு நாளைக்கு நம்ம மனசுல எவ்வளவு தேவையில்லாத குழப்பங்கள், மன சஞ்சலம், மன சலனம், நிம்மதியே இருக்க மாட்டேங்கிறது, அதனால படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்கிறது, ஒரு மூணாம் கிளாஸ் நாலாம் கிளாஸ் படிக்கிற பசங்க கூட எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அந்த சின்ன வயசுல டென்ஷன்ங்கிற வார்த்தையை சொல்றதே ஒரு கொடுமைனா, எனக்கு இன்சோமேனியா இருக்கு, அதனால படுத்த உடனே தூக்கம் வராது, நைட் ஒரு 2 to 3 hours செல்போனை நோண்டினாதான், கேம் ஆடினாதான் எனக்கு தூக்கமே வருது, நைட் 1 to 2 hours தான் நான் தூங்குவேன். இப்படி சொல்றவங்க பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களுக்கே இந்த பழக்கம்ங்கிறது இருக்கு. சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த மாதிரி ரொம்ப நேரம் கண்முழிச்சு நைட் ரொம்ப நேரம் தூங்காம இருந்தோம்னா 30-35 வரப்போ அதனுடைய பாதிப்புங்கிறது வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வரக்கூடாத பல நோய்கள்லாம் வருது, அதுவும் மைண்ட் டிப்ரெஷன் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்லயும் சரி, ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களும் சரி, இந்த சூசைட் பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கைங்கிறது வருஷத்துக்கு வருஷம் நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி மனசுல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத குழப்பம், பயம், அதையெல்லாம் நம்ம ஃபுல்லா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓரளவாவது கண்ட்ரோல் பண்ணாதான் அதுக்கப்புறமா நமக்கு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வரும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் இல்லாம, பாசிட்டிவ் வைப்ரேஷன் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது. நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வரணும்னா முதல்ல பண்ண வேண்டியது நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் வெளியேற்றணும். ஒரு வீட்டுக்குள்ள குடி போறோம், அந்த வீடு ரொம்ப நாளா பூட்டி இருக்கு, குப்பையா இருக்கு, நம்ம வீட்டுல பல காஸ்ட்லி திங்ஸ் இருக்கு, எவ்வளவோ விலை உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு, என்ன பண்ணுவோம், அந்த வீடு நல்ல வீடு ஆனா குப்பையா இருக்கு, அந்த குப்பையெல்லாம் நம்ம கிளீன் பண்ணுவோம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிளீன் பண்ணுவோம், இல்லை யாரா ஆட்கள் மூலமா கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா தானே நம்ம திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வச்சு குடியிருக்கிறதுங்கிறது பண்ணுவோம். அந்த மாதிரி நமக்குள்ள நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் குடியேறணும்னா நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய, நம்ம பாடியில இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை எவ்வளவு மேக்சிமம் கிளீன் பண்ண முடியுமோ கிளீன் பண்ணணும். இன்னைக்கு அதுக்கான ஒரு சிம்பிள் மந்திரத்தை தான் பார்க்க போறோம், சாரதாதேவியுடைய மந்திரம். சந்திராஷ்டமம் வர டயத்துல இப்ப நான் சொல்ல போற சாரதாதேவி மந்திரத்தை சொன்னா சந்திராஷ்டமத்தின் பாதிப்புகள் குறையும், அது முதல் விஷயம். இன்னொன்னு, தினமுமே நைட்டு தூங்குறப்போ கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை 28 தடவை சொல்லுங்க. மனப்பாடம் ஆற வரைக்கும் பார்த்துதான் படிக்கணும், மனப்பாடம் ஆயிட்டுனா கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள சொல்லலாம், மினிமம் 28 times, முடிஞ்சா 108 தடவை கூட சொல்லலாம். காரணம், நம்ம எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்கள், நமக்கு தேவையில்லாத நியூஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு நைட்டு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம், எவ்வளவோ கேம்ஸ் எல்லாம் ஆடுறோம், அதுக்கெல்லாம் 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்றப்போ இந்த மந்திரம் மனப்பாடம் ஆயிடுத்துன்னா நைட்டு கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள 108 தடவை சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்படி பண்றதுனால நமக்கு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும், சத்தியமா படுத்த உடனே நல்ல தூக்கம் வரும், நல்ல நிம்மதி வரும். இந்த மந்திரத்தை காலையிலயோ நைட்டோ நீங்க சொல்ல சொல்ல, சாரதாம்பாலை வணங்க வணங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ங்கிறது ஜாஸ்தி ஆகும், அதுக்கப்புறம் நீங்க நினைத்தது நடக்கும், நிம்மதி கிடைக்கும், நல்ல உறக்கம், தூக்கம்ங்கிறது வரும், தூக்கம் வரும், துக்கம் போகும். இவ்வளவு மேஜிக்ஸ் உங்க லைஃப்ல பண்ண போற மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மந்திரம், ஓம் சாரதா தேவியை சாந்த ரூபாயை மம சர்வ காரிய சித்தி நம, ஓம் சாரதா தேவியை சாந்த ரூபாயை மம சர்வ காரிய சித்தி நம, ஓம் சாரதா தேவியை சாந்த ரூபாயை மம சர்வ காரிய சித்தி நம. சின்ன சந்திராஷ்டம தோஷத்திலேருந்து ஆரம்பிச்சு பெரிய சனி தோஷம், ராகுகேது தோஷம் மாதிரியான கிரக தோஷங்கள் முதல் மைண்ட் டிப்ரெஷன், இன்சோமேனியா, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாக்க வல்ல, நம்முடைய கொடுவினைகளை அழிக்க வல்ல பவர்ஃபுல்லான சிம்பிளான மந்திரம். உங்களோட ஓன் யூஸுக்குன்னு நீங்க ஏதாவது ஒரு மந்திர தீட்சை இந்த மாதிரி நேர்லையோ இல்ல வீடியோ மூலமாவோ வாங்கிக்கிறீங்க சொல்றீங்கன்னா, குரு தட்சிணைன்னு உங்களால முடிஞ்சது ஏதாவது கொடுத்துட்டு சொன்னாதான் அந்த மந்திரம் ஃபுல்லா சித்தி ஆகும், இல்லைன்னா சரியா வேலை செய்யாது.
அதனால இந்த மந்திரத்தை யாரெல்லாம் தினமும் அட்லீஸ்ட் நைட்டு மட்டுமாவது 28 தடவை சொல்லணுங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன குருதட்சிணை என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதோட இந்த மந்திரம் எல்லாம் பின் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் 3 நாள் நைட்டு நீங்கள் முதல்ல இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அதோட பவர் என்னங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த 3 நாளுக்குள்ளேயே நீங்கள் தூங்குற நேரம் ஜாஸ்தியாகிறது இல்லை, அந்த ஜாஸ்தியாகிற நேரம் அந்த கேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வரும். முதல்ல நல்ல தூக்கத்தை கொடுக்கும், அதுக்கப்புறமா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த மந்திரம் கொடுக்கும். நினைத்தது நடக்கும், நல்ல நிம்மதி கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும், நம்முடைய துக்கங்கள் தொலையும். அத்தகைய இந்த மந்திரத்தை அனைவரும் சொல்லி அந்த சாரதாதேவியின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.